தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை திறக்கப்பட்டது முதல் இதுவரையான ஐந்தாண்டு கால பகுதியில் 2,590 விபத்துக்கள் சம்பவித்திருப்பதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். දෙක මියගිය පුද්ගලයන් සංඛ්‍යාව 20කි. තුවාල ලැබු පුද්ගලයන් සංඛ්‍යාව 402කි. මේ පහත මේලුම් ඉඳ විපත් සම්භවங்களினால் இதுவரை 20 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் பூதிக்க பத்ரன நேற்று நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆண்டு காலத்தில் இடம்பெற்ற விபத்துக்களினால் 2,332 சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த சேதங்களுக்கான நஷ்டத்தை காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அதேவேளை நெடுஞ்சாலையின் குறிப்பிட்ட சில பகுதிகளிலேயே கூடுதலான விபத்துக்கள் சம்பவித்திருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் இக்காரணத்தினால் இந்த விபத்துக்கள் சம்பவிக்கின்றன என்பது இதுவரை புலனாகவில்லை என்றும் அமைச்சர் கூறினார். දස් 15 652යි එමුණුම එකේ සදාන කර ඇත තුන 2015 දෙසැම්බර් වන විට අනතුරු 72 හැර අනෙකුත් අනතුරු සඳහා වන්දි මුදල් අය කරගෙන ඇත.